வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மு சமையல் அண்ட் வ்ளாக். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி பிரியாணி டப்ராவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். பாதி லெமன், புதினா, அதுக்கப்புறம் தயிர், உப்பு, கரம் மசாலா, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாசுமதி ரைஸ் ஊற வச்சது இருக்குது, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து சோம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கினேன். நாட்டுக்கோழினால் நம்ம வந்துட்டு வேக வச்சு வச்சுக்கிறோம் 2 விசிலு. இல்லை என்னென்ன போட்டு வேக வச்சுன்னா, மஞ்சத்தூளும் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் அரைச்சி 2 விசில் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிற கறியில் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து உப்பு, 2 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி நல்லா கலக்கிக்கினேன். அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய போகிறனால பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டேன். இது ஃபுல்லாத்தையும் பிசைஞ்சி 1/2 hour வந்து நல்லா ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதனால தான் அப்படி தான் வந்து பிரியாணி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் வந்து நல்லா ஊறி இருக்கும். இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பாத்திரத்தில் டப்ராவில் வந்து 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, நம்ம பட்டை லவங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரியிட்டோன்னு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறத போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டோடனே கொஞ்சம் வெடிக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம், நல்லா போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கி பொன்னிறமாக வரும்போது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிறேன். அதையும் ஒரு கலரிட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கட்டோன்னு தக்காளி வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அந்த தக்காளியும் போட்டுக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா வந்து இலை இலையாக கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோடனே நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு போட்டுடணும். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து தயிர் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றினாவே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அதை வந்து இதோட போட்டுக்க போகிறோம். நல்லா அந்த மசாலாவும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரிக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நான் கறி ஊற வச்சுருக்க பாத்திரத்துலேயே வந்து தண்ணி ஊற்றி அளந்துக்கினேன். 2.5 வந்து நான் அரிசி போட்டிருக்கேன் டம்ளரில், மொத்தம் வந்து 5. ஒரு டம்ளருக்கு வந்து 2 ஆள் தண்ணின்னு வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொதிக்கணும், மூடி வைக்கணும். நான் வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். அப்போ வந்து கொஞ்சமாக தான் போட்டேன், அதனால் உப்பு கொஞ்சம் போட்டு
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டபராவை வந்து நம்ம மூடி வச்சுக்க போகிறோம் பாத்திரத்தை. ஒரு நேரம் கழித்து பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து அது வந்து இந்த இதுவோடு போட்டுருணும். தண்ணியில் போட்டு எல்லாம் ஈவனாக ஒரே பக்கமாக கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டு பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க. நான் தம் போடுறதுக்காக வந்து ஒரு பாத்திரத்துக்கு மேலே அந்த டபராக்கு மேலே வந்து தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சிக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். மூடி வச்சு திருப்பியும் வந்து அந்த தண்ணியை தூக்கி மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் தண்ணியெலாம் சுண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்துட்டோம். ஃபுல்லாக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எந்த கலரும் ஆட் பண்ணல, அதனால் வந்து கேசரி பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஆரஞ்சு ஒரு பக்கம் வேறு கலரில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனா வந்து சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.